بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله எல்லாம் அல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, தினமும் ஒரு குரானுடைய வசனத்திற்கு விளக்கத்தை நாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது அத்தௌபா என்று சொல்லக்கூடிய 9வது அத்தியாயத்தினுடைய 60வது வசனமாக இருக்கக்கூடிய அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ஜகாத்து சம்பந்தமாக சொல்லக்கூடிய அந்த சட்டத்திட்டங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்திலே ஜகாத்து என்பது மிகவும் வலியுறுத்தப்படக்கூடிய ஒரு கடமை. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பல வசனங்களிலே சொல்லும்போது வாக்கீமுஸ்ஸலா வாத்து ஜகா, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்கிறான். இந்த ஜகாத் என்பது இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தால் வலுக்கட்டாயமாக 2% உள்ள ஜகாத்தை அவர்கள் என்ன செய்வாங்க, அதை பெற்றுக்கொள்வார்கள். அது அல்லாத நாடுகளாக இருக்கக்கூடிய நம் நாடு போன்ற நாடுகளிலே நம்ம ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் இறைவனுடைய பாதையில் ஜகாத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எந்தெந்த நபர்களுக்கு அதை விநியோகம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அதுல வந்து யாசிப்போருக்கு விநியோகம் செய்யுங்கள், ஜகாத்தை வசூல் பண்ணி யாசகம் தேடி வருகிறார்களா அவர்களுக்கு நீங்க விநியோகம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி இரண்டாவதாக ஏழைகளுக்கு கொடுங்க, யாரெல்லாம் ஏழைகளாக இருக்கிறார்கள் என்று பார்த்து அவர்களுடைய வாழ்வாதாரம் மேன்மைப்படுவதற்காக நீங்க அந்த ஜகாத்தை நீங்க செலவிடலாம் என்று இரண்டாவதாக சொல்கிறான். மூன்றாவதாக ஜகாத்தை யார் வசூல் செய்கிறார்களோ அந்த வசூல் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த ஜக்காத்திலிருந்தே உதவித்தொகையையும் அதிலிருந்து செலவினங்களையோ கொடுக்கலாம் என்று மூன்றாவதாக சொல்கிறான். நான்காவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடியது உள்ளங்கள் ஈர்க்கப்படக்கூடியவர்களுக்கு ஜக்காத்தை கொடுங்க. உள்ளங்கள் ஈர்க்கப்படக்கூடியது என்று சொன்னால் இஸ்லாத்தை நோக்கி நல்லெண்ணம் கொள்ளக்கூடிய அளவிற்கு முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு கூட இதை நாம விநியோகம் செய்யலாம் என்று அதில் பொருள் இருக்கிறது. ஐந்தாவதாக அடிமையை விடுதலை செய்வதற்காக நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறான். ஆறாவதாக எடுத்துக்கொண்டால் கடன்பட்டவருக்கு ஜகாத்துடைய தொகையை விநியோகம் பண்ணுங்க. யாராச்சும் கடன்பட்டிருக்கிறாங்க, அடிமையை விடுதலை செய்வது என்பது இந்த காலத்தில் கிடையாது, அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த காலத்தில் அப்படி இருந்தது, இப்ப நடைமுறையில் உள்ளது கிடையாது. அப்ப அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அதற்கு பிறகு ஆறாவதாக என்ன சொல்கிறான்னு சொன்னா கடன்பட்டோருக்காக நீங்க உதவி செய்யுங்க. யாரெல்லாம் கடன்பட்டிருக்கிறாங்கன்னு பார்த்து ஜகாத் தொகையை வசூல் செய்து கடன்பட்டவர்களுக்காக அவர்களுடைய கடனை தீர்ப்பதற்குமாக நம்ம என்ன செய்யலாம், இந்த ஜகாத் தொகையை விநியோகம் செய்யலாம். அதுபோல அல்லாஹ்வின் பாதையில் நாடோடிகளுக்காகவும் அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் செலவு செய்யுங்க. அல்லாஹுடைய பாதைங்கிறது வந்து போர்க்களத்தை பத்தி சொல்லுவாங்க, ஏன்னா அல்லாஹுடைய பாதைங்கிறது ஒரு விரிவான சொல் உள்ள ஒரு அர்த்தம். இதுல சொல்லப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னால் போர்க்களம் போன்ற அந்த விஷயங்கள்ல நீங்க என்ன செய்யுங்க, செலவு செய்யுங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அதே மாதிரி நாடோடிகளுக்கும் தர்மங்கள் உரியது. நாடோடியாக சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அது திக்கற்றவராக இருக்கிறாங்க, வெளியூர்ல இருந்து வந்திருக்கேங்கிறாங்க, அவர்களுக்கு ஜகாத்து கொடுக்கலாமா அப்படின்னு சொன்னா கொடுக்கலாம் என்று சொல்லி இந்த வகையில் உள்ளவர்களுக்கு ஜகாத்துடைய தொகை உரியது என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்கிறான். எப்படி சொல்கிறான் என்று சொன்னால் யாசிப்போருக்காகவும்
ஏழைக்காகவும் அதை வசூலிப்பவருக்காகவும் உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்களுக்காகவும் அடிமைகளை விடுதலை செய்வதற்காகவும் கடன் பெற்றோருக்கும் அல்லாஹுவின் பாதையிலும் நாடோடிகளுக்கும் தர்மங்கள் உரியனவாகும். இது அல்லாஹ் விதித்த கடமை. அல்லாஹ் அறிந்தவன் ஞானமிக்கவன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இத்தனை சாராருக்கு தான் என்ன செய்ய முடியும், ஜக்காத்துடைய அந்த வசூல் பண்ணதை பள்ளிவாசல் கட்டுறதுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய இவர்களுக்கு தான் என்ன செய்ய முடியும், ஜக்காத்தை வசூல் செஞ்சவர்களுக்கு, அதாவது வசூல் செய்த அந்த காசை விநியோகம் பண்ண முடியும். இதுல அல்லாஹ் சொல்லக்கூடியதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்ன, ஜக்காத்தை வசூல் செய்யறவங்களுக்கு ஜக்காத்துல இருந்து காசு கொடுக்கலாமா அப்படின்னு சொன்னா, அல்லாஹுவே இதை என்ன செய்யறான்னா, ஜக்காத்தை வசூல் செய்யறவர்களுக்கு என்ன செய்யலாம், அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம். அவர்களே கஷ்டப்பட்டவர்களாக இருந்தாங்கன்னு சொன்னா, ஒரு ஜமாத்து ரீதியாக ஜக்காத்தை வசூல் செய்கிறார்கள், அந்த வசூல் செய்யறவர்களுக்கு சம்பளம் மாதிரி கொடுக்கலாமா, தாராளமாக கொடுக்கலாம். அவர்களே ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாக இருக்கிறாங்க, ஜக்காத்து வாங்கக்கூடிய நிலையில் அவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால், எப்படி ஏழைகளுக்கு, நாடோடிகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, கடன்பட்டவர்களுக்கு, உள்ளங்கள் ஈர்க்கப்படக்கூடியவர்களுக்கு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில விதிகளை சொல்கிறாங்களோ, அதுபோல ஜக்காத்தை வசூல் செய்யக்கூடியவர்களுக்கு என்ன செய்யலாம், அவர்கள் ஜக்காத்து வாங்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பிரத்யேகமாக கொடுக்கலாம். அப்ப அல்லாஹ் இதுக்குள்ள என்ன செஞ்சிடலாம், கொண்டு வந்துடலாம். குர்பானி போன்ற விஷயங்களை பார்த்தீங்கன்னா நேர் மாறுதலா இருக்கும். குர்பானிக்கு வந்து அவங்க குர்பானி கொடுக்கும் போது அந்த கூலி வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, குர்பானி ஆட்டு தோலையோ அதனுடைய இதையோ கூலியா கொடுத்துடக்கூடாது. குர்பானியா இருக்கிறாங்கல்ல, என்ன செய்வாங்க, சில ஊர்ல நீ தோலை எடுத்துக்க, நீ அதுல அந்த இதெல்லாம் எடுத்துக்க, அதான் உனக்கு கூலின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்படி கொடுக்க கூடாது குர்பானியில. ஜக்காத்துல எப்படின்னு சொன்னா, வசூல் செய்யறவங்களுக்கு என்ன செய்யலாம், அதுல இருந்தே அவங்களுக்கு உண்டான இதை கொடுக்கலாம் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஏன்னா சில பேருக்கு அது தெரியல, அதனால அதுவே என்ன செய்யறாங்க, ஜக்காத்து வசூல் பண்றவங்களுக்கு காசு கொடுக்கலாமான்னு சொல்லி ஒரு விமர்சனமும் செய்யக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். குர்ஆன்ல அதுக்கு அதற்கு அனுமதி இருக்கிறது. அல்லாஹ் வந்து ஹலாலாக்கிய ஒன்றை ஹராமாக்குறதுக்கு யாருக்கு என்ன செய்யல அனுமதி கிடையாது. அல்லாஹுவே என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஹலாலாக ஆக்கி வைக்கக்கூடிய ஒரு நிலையினால ஜக்காத்துடைய விஷயங்களை இன்னென்ன சாராருக்கு விநியோகம் செய்யலாம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய நிலையும் நம்ம கவனத்தில் கொண்டு இந்த ரமலான் ஒட்டி வர்றதுனால அந்த நேரத்தில் ஜக்காத்துடைய விநியோகங்கள்லாம் நடக்கும். ஏன்னா அதில் நிறைய கூலிகள் கிடைப்பதற்காக அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க, மக்கள் கொடுப்பாங்க. அப்போ அதில் நம்ம எல்லாம் விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஜக்காத்து கொடுப்பது மார்க்கத்தினுடைய முக்கியமான கடமை. இதை கொடுத்தா இறைவனிடத்தில் நன்மை கிடைக்கும், அதனுடைய கூலியை நம்ம பெறுவோம் என்று அந்த விஷயத்தையும் அந்த குர்ஆனுக்குள்ள என்ன இருக்குது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதனுடைய விளக்கத்தை சொல்கிறான். அதன்படி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ்.